கோவையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை சென்னையிலிருந்து தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். மற்றும் சுங்கம் சாலை சந்திப்புகளை இணைத்து 3.15 கிலோமீட்டர் நீளத்தில் 119 கண்களுடைய மேம்பாலம் ரூபாய் 230 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இம்மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் 3 முக்கிய சாலை சந்திப்புகள் மற்றும் 6 இதர சந்திப்புகளிடையே உள்ள போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் குறையும். மேலும் சாலை சந்திப்புகளில் வாகனங்கள் நின்று செல்லும் காலதாமதமும் தவிர்க்கப்படும். சிங்காநல்லூரிலிருந்து அரசு மருத்துவமனை, ரயில் நிலையம், நகர்மண்டபம், உக்கடம் ஆகிய பகுதிகளுக்கு எளிதாக செல்ல முடியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதன் மூலம் பயன்பெறுவர். மேலும் மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டம்பாளையம் சாலை சந்திப்பில் 1.175 கிலோமீட்டர் நீளத்தில் 28 கண்களுடைய மேம்பாலம் ரூபாய் 60 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இம்மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வருவதன் மூலம் கவுண்டம்பாளையம் மற்றும் நல்லாம்பாளையம் சாலை சந்திப்புகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல். கோவையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய புதிய மேம்பாலத்தை சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அன்பு செல்வன், விவரம் என்ன? நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் கோயம்புத்தூர் நகரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளை தற்போது காணொலி காட்சியின் மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அதை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது கோயம்புத்தூரில் 230 கோடி ரூபாய் செலவில் ராமநாதபுரம் மற்றும் சுரங்க முக்கிய சந்திப்புகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், அதே தேசிய நெடுஞ்சாலையில் 60 கோடி ரூபாய் கவுண்டம்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக பல்வேறு பொதுப்பணித்துறை சார்பாக பல்வேறு கட்டிடங்கள், சிறு நெடுஞ்சாலைகள் சார்பாக பல நெடுஞ்சாலைகள் அமைப்பது, பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தான் தற்போது நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் சார்பில் கோயம்புத்தூர் நகரில் 230 கோடி ரூபாய் செலவிலும் ராமநாதபுரம் மற்றும் சுங்கம் முக்கிய சந்திப்புகளில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம், அதே நெடுஞ்சாலையில் 60 கோடி ரூபாய் செலவில் கவுண்டம்பாளையம் சந்திப்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் சிறு நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேவவலு மற்றும் துறை சார்ந்த செயலாளர்கள், அதிகாரிகள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். அன்பு செல்வன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.